வணக்கம். நாம் இன்று 10ஆம் வகுப்பு சமூகவியல் பாடப்புத்தகத்திலிருந்து வரலாறு பாடப்பிரிவில் அலகு 6 ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் இந்த பாடத்தின் புத்தக பின்பக்கத்தில் உள்ள ஒரு மதிப்பெண் வினா விடைகளை பற்றி பார்க்கலாம். சரியான விடையை தேர்வு செய்யவும். கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார்? புலித்தேவர். சந்தா சாஹிப்பின் மூன்று முகவர்களோடும் நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் யார்? புலித்தேவர். சிவ சுப்பிரமணியனார் எங்கு தூக்கிலிடப்பட்டார்? நாகலாபுரம். திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? மருது சகோதரர்கள். வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது? 1806 ஜூலை 10. வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாயிருந்த தலைமை தளபதி யார்? சர் ஜான் கிரடக். வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள்? கல்கத்தா. கோடிட்டு இடங்களை நிரப்புக. பாளையக்காரர் முறை தமிழகத்தில் டேஸ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. விஸ்வநாத நாயக்கர். வேலு நாச்சியாரும் அவரது மகளும் 8 ஆண்டுகளாக டேஸ் பாதுகாப்பில் இருந்தனர். கோபால நாயக்கர். கட்டபொம்மனை சரண்டை கோரும் தகவலை தெரிவிக்க பேனர்மேன் டேஸ் என்பவரை அனுப்பி வைத்தார். ராமலிங்கர். கட்டபொம்மன் டேஸ் என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டார். கயத்தாறு. மருது சகோதரர்களின் புரட்சி பிரிட்டிஷ் குறிப்புகளில் டேஸ் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது. 2வது பாளையக்காரர் போர். டேஸ் என்பவர் புரட்சிக்காரர்களால் வேலூர் கோட்டையின் புதிய சுல்தானாக அறிவிக்கப்பட்டார். பதே ஹைதர். சரியான கூற்றை தேர்வு செய்யவும். பாளையக்காரர் முறை காகதிய பேரரசின் நடைமுறையில் இருந்தது. சரி. கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின் புலித்தேவர் நெற்கட்டும் சேவலை 1764 மீண்டும் கைப்பற்றினார். இதுவும் சரி. கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசுப் கான் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். இதுவும் சரி. ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவுகளில் ஒன்றை தலைமையேற்று வழிநடத்தினார். இது தவறு. ஏனென்றால் ஒண்டி வீரன் புலித்தேவரின் படைப்பிரிவுகளில் ஒன்றுக்கு தலைமையேற்றிருந்தார். இங்கு கட்டபொம்மனின் படைப்பிரிவுகளுக்கு ஒன்றுக்கு தலைமையேற்றிருந்தார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே இது தவறு. சரியான பதில் என்பது 1, 2 மற்றும் 3 ஆகியன. சரி. கர்னல் கேம்பல் தலைமையின் கீழ் ஆங்கிலேய படைகள் மாபுஸ்கானின் படைகளோடு இணைந்து சென்றன. இது தவறு. ஏனென்றால் நவாப் தான் கூடுதல் படைகளை மாபுஸ்கானுக்கு அனுப்பி திருநெல்வேலிக்கு செல்லும் படையை பலப்படுத்தினார். மேலும் கம்பெனியினுடைய 1000 சிப்பாய்களோடு நவாப்பால் அனுப்பப்பட்ட 600 மேற்பட்ட படை வீரர்களை மாபுஸ்கான் பெற்றார் என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே இது தவறு. காளையார் கோவில் போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்ட பின் வேலு நாச்சியார் மீண்டும் அரியணை பெறுவதற்கு மருது சகோதரர்கள் துணை புரிந்தனர். இது சரி. திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு கோபால நாயக்கர் தலைமையேற்று வழிநடத்தினார். இதுவும் சரி. கார்ன்வாலிஸ் மே 1799 கம்பெனி படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டார். இது தவறு. அவர் உத்தரவிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா வெல்லஸ்லி பிரபு. சரியான பதில் என்பது 2 மற்றும் 3 ஆகியவை. சரி. கூற்று புலித்தேவர் ஹைதரலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை பெற முயன்றார். காரணம் மராத்தியர்களோடு ஏற்கனவே தொடர் போர்களில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் ஹைதரலியால் புலித்தேவருக்கு உதவ முடியாமல் போனது. கூற்று மற்றும் காரணம் ஆகியவை சரி. காரணம் கூற்றை சரியாகவே விளக்குகிறது. பொறுத்துக. தீர்த்தகிரி ஓடாநிலை. கோபால நாயக்கர் திண்டுக்கல். பேனர்மேன் ராமலிங்கனார். சுபேதார் ஷேக் ஆதம் வேலூர் புரட்சி. கர்னல் பேன்கோட் வேலூர் கோட்டை.